குருவி காட்டுக்குள்ள பறந்துட்டு இருந்தது. அப்ப கீழே ஒரு டவல் கிடந்தது. இது என்னன்னு பார்க்கும்போது இது ஒரு டவல்னு தெரிஞ்சது. இதை வச்சு யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சது. அப்பன்னு பார்த்து லூசி பறந்து வந்துட்டு இருந்தா. புஜி என்ன இங்க கொண்டிருக்க, என்ன இது அப்படின்னு லூசி கேட்டப்போ புஜி சொல்லுச்சு, இது ஒரு மாய டவல், இதை போட்டுட்டு எங்க போனாலும் நம்ம மூஞ்சியே தெரியாது, நான் யாராவது இதை விற்கணும்னு தான் உட்காந்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிச்சு போய் போய். அதுக்கப்புறம் லூசி இதை நானே வாங்கிக்கிறேன் இந்த காசு அப்படின்னு சொல்லி இந்த டவலை வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ லூசிக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, இதை போட்டுட்டு நகை கடைக்குள்ளே போனால் நகை எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஆனால் புஜி நினச்சது இதை எடுத்துகிட்டு போகிறவங்க அடிதான் வாங்குவாங்க அப்படின்னு சிரிச்சுக்குச்சு. லூசி போய் நகை கடைக்குள்ளே இந்த டவலை போட்டு போய் நகையை திருடும் போது சுச்சு கக்கா அதை பார்த்துட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுச்சு லூசியை. இந்த கதையில வந்து நம்மளுக்கு தெரியற விஷயம் என்ன, ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க கண்டிப்பா இருப்பாங்க, அதுவும் நம்ம கூட இருக்கிறவங்களே அதிகமா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த கதை பிடிச்சோம்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.